பார்க்கவே சாப்பிட தோன்ற இந்த பூண்டு ஊறுகாய் வாங்க எப்படி செய்யறதுன்னு ரெசிபிக்குள்ள போய் பார்க்கலாம் ரொம்ப எம்மியா இருக்குங்க வெல்கம் டு மை ரெசிபிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூண்டு ஊறுகாய்ங்க பூண்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உரிச்சுக்கணும் பாதி பூண்டை இப்படி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கணுங்க சின்னதாக இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம் இதெல்லாம் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் இன்னும் பொடியாக உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாதி பூண்டை வந்து இது வந்து அரைக்கணும் புளித்தண்ணி ஊற்றி அரைக்கணும் புளித்தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் ஊறுகாய் பண்ண போகிறோம் இது தண்ணி ஊற்றக்கூடாது அதனால தாங்க புளித்தண்ணி ஊற்றி அரைக்கணும் கெட்டியான புளிக்கரைசல் இந்த ஊறுகாய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக இதை ஊற்றி இதை அரைப்போம் அரைச்சிட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட்டுட்டு அப்புறம் புளித்தண்ணி உப்பு வெல்லம் எல்லாம் போடணும் நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இப்போது இதை அரைச்சாச்சுங்க நான் ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் லேசாக இதாக தான் இருக்குது ரெண்டு ஸ்பூன் மட்டும் புளி ஊற்றிக்கிட்டேன் அதனால் இந்த கலரில் இருக்குது புளி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அரைச்ச விழுதை விட புளி வந்து ரெண்டு மடங்கு இருக்கணும் ஏன்னா இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா அப்போ தான் அந்த காரம் வந்து இது அடக்கிறதுக்கு சரியாக இருக்கும் வெல்லமும் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக போடணுங்க இப்போ வந்து நம்ம கடுகு பெருங்காயம் தாளிக்க போகிறோம் கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு அந்த பூண்டை போட்டு அதை கலக்கணும் இது நல்லா சிவப்பாக ஆகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இந்த அளவுக்கு சிவந்தா போதுங்க அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது இதை வந்து போட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இதுவும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க நான்ஸ்டிக்காக இருக்கனால அடி பிடிக்கலைங்க இல்லைனா பூண்டு டக்குன்னு அரைச்ச பூண்டு அடி பிடிச்சிடும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் ஊற்றிக்கணும் நார்மல் வானலில் பண்ணுறதுனா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி பக்கத்தில் இருந்தே கலந்து விடுங்க இந்த பச்சை வாசல போன பிறகு அது வெந்தால் தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த புளித்தண்ணி புளித்தண்ணியை ஊற்றிட்டு அதில் கல்லுப்பு வெல்லம் கொஞ்சம் வெள்ளம் போட்டால் தாங்க இது நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போடமே செய்யலாம் தப்பு ஒன்றும் இல்லை இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம உப்பெல்லாம் போட்டுருவோம் உப்பு திட்டமாக தாங்க போட்டுக்கணும் நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும் நான் இந்த அளவுக்கு வெள்ளம் போடுறேன் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க இதெல்லாம் சுண்டியும் வரணும் வேகவும் செய்யணும் அந்த மாதிரி இதை வேக விடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது நல்லா முக்கால் பாகம் கெட்டி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மிளகாய் பொடி போடணும் மிளகாய் பொடி ஒரு திட்டமாக தாங்க போட்டுக்கணும் ஏன்னா மிளகாய் பொடியுடைய காரத்துக்கு வந்து இந்த புளிப்பு இந்த பூண்டுடைய காட்டு இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம போட்டுக்கணும் இப்போ போட்டு இது நல்லா கலந்து விடும் நல்லா கலந்து இது நல்லா கெட்டியாகி பச்சை வாசனை போய் இது வெந்து அதுக்கப்புறம் வர நல்லாயிருக்குங்க இது முடியும் போது நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிட்டேங்க நான் நான் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இறக்கியிருக்கேன் உங்களுக்கு தளர வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் பூண்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டான ஒரு பூண்டு ஊறுகாய் கட்டாயம் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்